வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாவு பூச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாவு பூச்சி வந்து மீலி பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கோடை டயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இதோட பாதிப்புகள் இருக்கும். அதுவும் அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த காய்கறி பயிர்கள், பருத்தி, குச்சி, அடுத்து வந்து எல்லா பயிர்கள்லையுமே மேக்ஸிமம் நெல்லில் கூட இந்த மாவு பூச்சி பாதிப்புகள் வந்து வரும். ஏன்னா இந்த கிளைமேட்டில் வந்து இந்த மாவு பூச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதோட பாதிப்பு. இதுக்கு வந்து கம்மியான காஸ்ட்டில் என்ன மருந்து அடித்தா கேட்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இப்போ மாவு பூச்சியை பற்றி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விவசாயி ஒருத்தவங்க குச்சி பயிர் பண்ணியிருக்காங்க, மரவள்ளி. அந்த மரவள்ளியில் மாவு பூச்சி பிரச்சனை இருந்து நம்ம ஒரு மருந்து சொல்லியிருந்தோம். அந்த மருந்து கேட்டதுக்கு இல்லை அப்படின்னாங்க. அந்த மருந்து வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபா 450 ரூபாய்க்குள்ளே தான் வரும் 10 டேங்க்கு. ஆனால் அது இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க, மினிமம் ஏக்கருக்கு 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போய் தேவையில்லாத மருந்துக்களை வாங்கி பயன்படுத்தாமல் அந்த மாதிரி மருந்து வாங்கி அடித்தோம், பக்கத்து காட்டுக்காரவங்க அவங்க வயலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அடித்தாங்களாம், அது கேட்கல. அந்த கடையில் வாங்கி அடித்தது அந்த கஷ்டத்தில் தான் வாங்கி அடிச்சிருக்காங்க, அது கேட்கல சார், ஆனால் அந்த மாதிரி மருந்து தான் கொடுக்குறோங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடையில் போயிட்டு அதே மருந்து வாங்கிட்டு போய் அடிக்க சொல்லியிருக்கு. அந்த மாதிரி மருந்துகள் வாங்கி எதுவும் பயன்படுத்தி நம்ம தேவையில்லாமல் நம்ம காசை வேஸ்ட் பண்ணாமல் என்ன மருந்து அடித்தா கேட்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெயில் டயத்தில் பூச்சிகளோட தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதில் இந்த மாவு பூச்சியோட பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த செடி அப்படியே உட்காந்து போயிடும், திரும்ப அந்த செடி எந்திரிக்காது, தலை பார்த்தீங்கன்னா பழுத்து உட்காந்துரும். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செடியில் உட்காந்துக்கிட்டு அந்த சாரை ஃபுல்லாக உறிஞ்சி குடிக்கும். பயிர் நீங்கள் எடுக்கிற இப்போ ஒரு நியூட்ரியன்ட்டு சத்துக்கள் எது கொடுத்தாலும் அந்த சத்துக்களை வந்து பயிரை எடுக்க விடாமல் இது வந்து இலைக்கு பின்னாடி முன்னாடி கொடுத்துக்கிட்ட காயில் எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு சாரை ஃபுல்லாக உறிஞ்சி குடிக்கும். இதோட பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, எறும்புகளோட நடமாட்டங்கள் வந்து செடியில் அதிகமாக இருக்கும். அதை பார்த்தாவே ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதில் வந்து அந்த மாவு பூச்சி மீலி பக் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எறும்புகள் வந்து போக வர இருக்கும். எறும்புகள் ஏன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பூச்சியை வந்து பிடிச்சிக்கிட்டு போகும். ஏன்னா அந்த பூச்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எறும்புகளுக்கு, அதனால் வந்து அந்த எறும்புகளோட நடமாட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் வந்து 5 கிராம் டயமெத்தாக்சம், இது கூட வந்து மாலத்தியான் வந்து ஒரு டேங்க் வந்து 35-40 ml, அது கூட வந்து ஒட்டு பசை 5 ml சிலிகான் பேஸ் ஒட்டு பசை, இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிரும், அப்படியே செத்துரும், கூடாயிரும், திரும்ப வந்து இதோடய பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வராது. டயமெத்தாக்சம் பார்த்திங்கன்னா 100 கிராமே 150 ரூபா தான் வரும். இது கூட வந்து மாலத்தியான் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, லிட்டரே பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஏன்னா மாலத்தியான் ஈஸியாக பயன்படுத்திங்கன்னா ஒட்டு பசை மட்டும் 100 ரூபா வரும். அந்த ஒட்டு பசை சிலிகான் ஒட்டு பசை இது மூணும் சேர்த்து அடிச்சிங்கனாவே போதும். இந்த மருந்தை பயன்படுத்தல நேரம்லாம் எதுவும் இல்லை, கால நேரம்லாம் காலையில் அடிக்கணும், சாயங்காலம் அடிக்கணும், மதியம் அடிக்கணும், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அடிங்க. பனி இருந்துச்சுன்னா பனி இனம் காஞ்சதுக்கப்புறம் அடிங்க. அடுத்தது வந்து இது அடிக்கையில் ஈரம் இருக்கணும், அடியில் வந்து ஈரம் வச்சு அடிங்க. ஈரம் வச்சு அடித்தீங்கன்னாவே போ இந்த பூச்சி வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து நல்லா மழை பெஞ்சினாவே இந்த பூச்சியிலேருந்து தெளிஞ்சிடும் பயிர். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் சொன்னது ஃபுல்லாமே எல்லாமே கெமிக்கல் நேம் தான். இந்த கெமிக்கல் நேமை வச்சு நீங்கள் போய் கேளுங்க. ஏன்னா டைரெக்டாக போய் மாவு பூச்சிக்கு மருந்து கொடுங்கினாங்கன்னா 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு மேலே மருந்தெல்லாம் கொடுக்குறாங்களாம். என்னென்ன மருந்து இருக்கோ எல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க, அந்த அளவுக்குலாம் போய் அடிக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி கொடுத்தீங்கனாவே போதும். ரொம்ப காஸ்ட்லியான மருந்துகளை அடித்து காசுகளை செலவு பண்ணாதீங்க விவசாயிகள், கொஞ்சம் கவனமாக பார்த்து மருந்து அடிங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.